ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ப்ரௌனி கூட தான் நாங்கள் தூங்குவோம் அப்படின்ட்டு கோல்டு குட்டி ஒரே அடம் பிடிச்சி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கோம். ஆனால் வந்து நீ இங்கெல்லாம் தூங்க வேண்டாம் பூ அப்படிங்கிற மாதிரி அவன் உதச்சது இவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. நிவினதும் காணும். நிவின் எங்கே இருக்கான்? இதோ இங்கே இருக்கான் நிவினே. நிவினும் வந்து மேலே ஏறிட்டான். நானும் இங்கே தான் தூங்குவோம் அப்படின்ட்டு. ஆனால் கோல்டு குட்டி அங்கே என்னமோ பண்ணுறாங்கன்ட்டு இவனும் அங்கே பக்கத்தில் போய்கிட்டான். போனதும் அங்கே பக்கத்தில் குருவி தான் கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு போய் எவ்வளோ மிரண்டு பார்க்குறாங்கன்னு பாருங்களேன். நீங்களே பாருங்கள், சரியான பயந்தாங்க ஓலிங்க. வந்து தான் அப்படி தான் இருக்குது, இருக்கிறது தான் அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது? அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌனி கோல்டு ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. நிவின் வந்து உள்ளே படுத்திருந்தான். அப்புறம் அவன் வெளியே வந்து இவங்களோட ஜாயின்ட் ஆகிட்டான். மோஸ்ட்லி வந்து இவங்க மூணு பேர் இப்படி தான் வந்து ஒன்றா தூங்கிட்டுருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க, சாப்பிட்டாங்க. மறுபடியும் வந்து கோல்டு குட்டி தூங்குறதுக்கு ரெடியாகிட்டா ப்ரௌனி வந்து நீ மட்டும் சேரில் தூங்கலாமா, நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் அவனும் வந்து வரான், மேலே வரான். பாருங்கள் ஏறி வரானா. மேலே ஏறி இவனும் வந்து கோல்டு குட்டியோட ஜாயின்ட் ஆகி தூங்கலான்னு சொல்லிட்டு அவனும் மேலே ஏறிட்டான். இப்போ நிவினை தான் காணான். நிவின் வருவான் கொஞ்ச நேரத்துலேயே. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அந்த பக்கமாக புரண்டு படுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. இப்போ நிவினை காணான். நிவினு தான் வந்துட்டான், நிவினும் வந்துட்டான். இப்போ நிவின் வந்து நானும் இங்கே தான் தூங்குவேன், சேரில் தான் தூங்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து சேர்லே படுத்துக்கிட்டான். மூணு பேருமே சமத்தாக தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சத்தமாக இருந்துச்சுன்னு வெளியே வந்து பார்த்தோமா, இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை. அவ்வளோதான், சண்டை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சண்டை ஆரம்பித்து அந்த பிள்ளையை எழுப்பி விட்டுட்டாங்க. மோஸ்ட்லி வந்து இவங்க மூணு பேர் இப்படி தான் ஒன்றா இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அப்புறம் சண்டை போட்டுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய், டேக் கேர்.